மற்ற எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியுமே ஹிந்தி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி தான் படங்களை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த பாலிவுட் சினிமாவே கோலிவுட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி சில படங்களை இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அது என்னென்ன படங்கள்னு இப்போ நம்ம பார்ப்போம். ரன்பீர் கபூர் ஆக்டிங்கில் சந்தீப் ரெட்டி வாங்க டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அனிமல் இந்த மூவி நார்த் இந்தியாவுக்கு அடுத்து தமிழக மார்க்கெட்டை தான் டார்கெட் பண்ணுறாங்க. யார் சொல்கிறேன்னா, போஸ்டரில் செகண்ட் லாங்குவேஜாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தமிழை தான். ப்ளஸ் அனிமல் ப்ரீ டீசரில் தமிழ் பாரம்பரியமான வேஸ்டி ஷர்ட்டோட தான் ஹீரோ வராரு. மற்றபடி கோலிவுட் ஸ்டார்ஸ்லாம் யாரும் இந்த படத்தில் நடிக்கலை. சுதா கொங்கரா டைரக்ஷனில் அக்ஷய்குமார் நடிச்சிட்டு இருக்க சூரரை போற்று ஹிந்தி ரீமேக். ஒரு தமிழ் பட டைரக்டர் ஹிந்தியில் படம் பண்ணுறதால அந்த படம் தமிழக ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. கொரோனா டைமில் சூரரை போற்று அண்ட் சார்போட்டா பரம்பரைன்னு இந்த ரெண்டு படங்களுமே ஓடிடியில் தான் வந்தது. பக்கா தியேட்ரிக்கல் மூவி இந்த ரெண்டுமே. பட் ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஆனால் இப்போ அதை ரீமேக்கை அக்ஷய்குமார் ஆக்டிங்கில் தியேட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சூரரை போற்று ஹீரோ சூர்யாவும் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. அலௌகிக் தேசாய் டைரக்ஷனில் கங்கனா ரணாவத் நடிச்சிட்ருக்க சீதா தி இன்கார்னேஷன் மூவி அனிமல் மூவி போல தான் செகண்ட் லாங்குவேஜை இவங்க டார்கெட் பண்ணுறது தமிழை தான். இந்த படத்தில் விக்ரம் நடிக்கிறாருன்னா நியூஸ் வந்தது. விஜேந்திர பிரசாத் தான் இந்த படத்துக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அட்லி டைரக்ஷனில் ஷாருக் கான் நடிச்சிட்ருக்க ஜவான். இந்த படத்தில் வில்லன்லேருந்து காமெடியன் ஹீரோயின் வரைக்கும் எல்லாருமே கோலிவுட் ஸ்டார்ஸ் தான். அட்லியோடைய ஸ்டைல் தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ப்ளஸ் பிளாக் பஸ்டரான ஸ்டைல் இது. ஸோ தமிழில் இந்த படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சந்தோஷ் சிவன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்க மும்பைக்கர். இது மாநகரமோட ஹிந்தி ரீமேக். மாநகரம் ஸ்டோரியே செம்மையாக இருக்கும். அதில் நம்ம விஜய் சேதுபதி நடித்தா எப்படி இருக்குங்கிறத மும்பைக்கரில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொன்ன படங்களோட ரிலீஸ் தேதியை பார்த்தோம்னா, அனிமல் ஆகஸ்ட் 11 தேதி ரிலீஸ் ஆகுது, ஜவான் செப்டம்பர் 7 தேதி ரிலீஸ் ஆகுது, சூரரை போற்றோட ஹிந்தி ரீமேக் செப்டம்பர் 1 தேதி ரிலீஸ் ஆகுது, மும்பைக்கர் ஜூன் 2 ஜியோ சினிமாவில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இப்போ சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.